அபார கருணா சிந்தும் ஞானத்தம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் இன்றைய தினம் நாளைய தினம் நாம் என்ன செய்யணும் அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம். இன்றைய தினம் வந்து அமாவாசை முடிந்த முதல் நாள், அதாவது முதல் நாள் அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து பாடிமி பிரதமை அப்படின்னு சொல்லுவாங்க. பிரதானமாக இருக்கின்ற ஒரு திதி, அதாவது முதல் திதி. பிரதானம் அப்படின்னா முதல் அப்படின்னு அர்த்தம். அப்போது பிரதானமாக இருக்கின்ற முதல் திதி, அதனால் இதை வந்து பிரதமை அப்படின்னு சொல்லுவாங்க, பாடிமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாடிமி முடிந்து வருகின்ற இரண்டாம் நாள் அதை வந்து துவிதியை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து இரண்டாம் நாள். இந்த இரண்டாம் நாள் முடிந்து வருகின்ற அடுத்த நாள் மூன்றாம் நாள், அதை வந்து திருதியை அப்படின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் வந்து நாம் அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மாதம் கொண்டாடுவோம். சித்திரை மாதத்தில் இந்த அக்ஷய திருதியை அப்படின்றது வரும். இந்த இரண்டாம் பிறை, அதாவது இரண்டாவது நாள் துவிதியை அப்படின்னு சொல்லுவாங்க, மூன்றாவது நாள் திருதியை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து அமாவாசை அடுத்து வருகின்ற நாட்களில் சந்திர பகவான் தன்னுடைய கலைகள், அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலையோடு அவரை அவர் பெருக்கிக் கொண்டே வருவார். இப்படி பெருக்கிக் கொண்டே போகின்ற சந்திர பகவான் 16 அதாவது கலைகளோடு பௌர்ணமி அன்று நமக்கு முழு நிலவாக காட்சி கொடுப்பார். இதைத்தான் நாம் வந்து வளர்பிறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் சந்திர பகவான் வளர்ந்து கொண்டே வருவார். இதை வந்து வளர்பிறை அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இரண்டாவது நாள் வந்து சந்திர பகவான் நமக்கு பாலச்சந்திரராக காட்சி கொடுக்கின்றார். பொதுவாக சூரிய சந்திரர்கள் தான் வந்து காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா காலை நேரத்தில் சூரிய பகவானும் மாலை நேரத்தில் சந்திர பகவானும் பிரத்யக்ஷ தெய்வங்களாக நமக்கு காட்சி கொடுக்கின்றவர்கள். சூரிய பகவான் என்பவர் வந்து நம்முடைய இடது கண்ணாகவும், சந்திர பகவான் என்று சொல்லக்கூடியவர் நம்முடைய வலது கண்ணாகவும் இருக்கக்கூடியவர்கள். சூரிய பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தந்தையாகவும், சந்திர பகவான் என்று சொல்லக்கூடியவர் தாயாகவும் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த சந்திர பகவான் நல்ல நிலையில் இருந்தால்தான் ஒருவருடைய வாழ்க்கை என்பது நல்ல ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியும். ஏன் அப்படின்னு கேட்டால், சந்திர பகவான் என்று சொல்லக்கூடியவர் மனோகாரகன், மனதின் மேலே தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடியவர். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த பௌர்ணமி அமாவாசை தினங்களில் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் மென்மேலும் அதிகமாக அந்த இரண்டு நாட்களில் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா சூரிய சந்திரர்களுடைய அந்த தாக்கம் என்பது இந்த இரண்டு நாட்களில் பூமியின் மீது அதிகமாக இருக்கும். அதனால தான் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களும் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல நிலையில் மனோநிலை இருக்கக்கூடியவர்களுக்கும் ஏதோ விதமான ஒரு சஞ்சலம் என்பது இருக்கும். இது சொல்லும்போது ஜாதகத்தில் சந்திர பகவான் சரியான நிலையில் இல்லாதவர்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். அப்போது இந்த சந்திர பகவானை நம்முடைய ஜாதகத்தில் சரியாக நாம் செய்து கொள்வது எப்படி, அதற்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால், திங்கக்கிழமைகளில் சிவனை ஆராதனை செய்யும் போது நமக்கு சந்திர பகவானினால் ஏற்படுகின்ற தோஷங்கள் குறைய ஆரம்பிக்கும். ஏன் சிவனை தான் ஆராதனை செய்யணும் அப்படின்னு கேட்டால், சிவன் வந்து தன்னுடைய தலையில் வந்து சந்திர பகவானை வைத்து கொண்டுள்ளார். அடுத்து பார்த்தா சந்திர தோஷங்கள் ஏற்படுபவர்கள் வந்து திருப்பதி பெருமாளை வந்து தரிசனம் செய்து ஆராதனை செய்யலாம். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, திருப்பதி அந்த பெருமாளினுடைய ஸ்தலம் என்பது சந்திர பகவானினுடைய ஸ்தலம். அதனால் திருப்பதி சென்று நாம் ஆராதனை செய்யலாம். திருப்பதியில் பார்த்திங்கன்னா, அதாவது திருமலை திருப்பதியில் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா, அங்கே வந்து குடோனில் போட்டு வைக்கின்ற ஒரு முறை என்பது இருக்குது. இது வந்து வேணும்னே செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அது கிடையாது. புராணங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், அந்த இடம் ஒரு புனிதமான இடம். சந்திர பகவானினுடைய ஆதிக்கம் திருமலையில் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு இரவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட காலகட்டமோ நாம் அங்கு இருக்கும்போது அந்த சந்திர பகவானினுடைய ஆதிக்கம் நம் மேலே வந்து படும். அதனால் அங்கே வந்து கொஞ்ச நேரம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் இருக்க மாட்டோம். அதனால் குடோனில் தூக்கின்னு போயிட்டு அடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா நாம் கண்டிப்பாக அங்கே இருப்போம். அந்த மாதிரியான ஒரு சம்பிரதாயம் என்பது திருமலையில் இருக்குது. அதனால தான் அந்த குடோனில் போடுகின்ற ஒரு சம்பிரதாயமும் அங்கே வந்திருக்கு. ஒரு அதாவது சில மணி நேரங்கள் வந்து திருமலையில் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஐதீகத்தின் காரணமாகத்தான். இதெல்லாம் ஏன் அப்படின்னு கேட்டால், சந்திர பகவானின்
மனதினுடைய நிலை வந்து நல்லபடியாக நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்போது இந்த சந்திர பகவான் தன்னுடைய ஆதிக்கத்தை மனதின் மீது செலுத்துவார். நாம் எந்த வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் கூட நம்முடைய மனநிலை என்பது நமக்கு சரியாக இருக்கணும். மனநிலை சரியில்லை அப்படின்னு சொன்னாக்கா நம்மால் எந்த விதமான முடிவுகளையும் எடுக்க முடியாது, படிக்க முடியாது, படித்தால் அது மனதில் நிற்காது. இப்படி மனதை பற்றி நாம் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். கணவன் மனைவி பிரச்சனை எதனால் வருது அப்படின்னு கேட்டால் இந்த மனநிலை பாதிப்பால் தான். குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி இல்லை, நல்லபடியாக படிக்கலை, போட்டித் தேர்வுகளில் அவங்க வெற்றி பெறலை அப்படின்னு சொன்னால் அதுவும் இதனால் தான். குடும்ப தலைவிகளோ அல்லது தலைவனோ சரியாக குடும்பத்தை நடத்த முடியல அப்படின்னு சொன்னாலும் அவர்களுடைய மனநிலை என்பது சரியாக இருக்காது. அப்போது கடன் செய்யறது, கடன் வாங்கிறது, இது எல்லாமே நம்முடைய மனநிலையின் காரணமாகத்தான் நமக்கு நடக்கும். மனநிலை சரியாக இருந்தால் எதை எப்படி செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு தெளிவு நமக்கு பிறக்கும். அதனால் மனநிலை நாம் சரியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய மனநிலை நமக்கு சரியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அமாவாசை முடிந்து வருகின்ற இரண்டாவது நாளில் சந்திர பகவான் குழந்தையாக, அதாவது பாலச்சந்திரராக வானில் நமக்கு தரிசனம் தருவார். அது எந்த நேரம் அப்படின்னு கிட்டத்தட்ட இரவு 8 மணிக்கு எல்லாருக்குமே தெரியற மாதிரி ஒரு சின்ன கீரல் மாதிரியான ஒரு காட்சியை வந்து கொடுப்பார். இது வந்து எல்லாருக்குமே நல்லா தெரியும். போன மாதம் கூட நம்முடைய சேனலில் பாலச்சந்திர தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து எடுத்து போட்டிருந்தேன். அதாவது நான் தரிசனம் செய்துட்டு அந்த காட்சியை நீங்கள் எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திர பகவானை நீங்கள் தரிசனம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டிருந்தேன். அந்த சந்திர பகவானை நீங்கள் இன்றைய தினம், அதாவது இன்றைய தினம் 1 மணிக்கு மேலே 2ஆம் நாள், அதாவது துவித்தியை அப்படின்னு சொல்லக்கூடிய 2வது திதி ஆரம்பமாகுது. இன்றைய தினம் இரவு 8 மணிக்கு சந்திர பகவானை தரிசனம் செய்து நாம் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய துணியில் இருந்து ஒரு நூலை எடுத்து சந்திர பகவான் பார்த்த மாதிரி நாம் வந்து போட்டு சந்திர பகவானை நாம் நமஸ்காரம் செய்துக்கலாம். முடிந்தால் அர்க்யம் என்பதை கொடுக்கலாம். சொம்புல தண்ணீர் எடுத்து அதை வந்து கீழே ஒரு பாத்திரம் வைத்து சந்திர பகவானை பார்த்துட்டே அந்த தண்ணீரை வந்து அந்த கிண்ணத்தில் வந்து விட்டுடணும். மறுநாள் வந்து நீங்கள் கால்படாத இடத்துல அதை வந்து போட்டுடலாம். அடுத்து நாளைய தினம் வந்து நமக்கு 3ஆம் பிறை தரிசனம் என்பது கிடைக்கும். அதனால் நாளைய தினம் வந்து நீங்கள் 7 மணிக்கு மேலே 3ஆம் பிறையை வந்து நீங்கள் தரிசனம் செய்யுங்க. இந்த 3ஆம் பிறை தரிசனம் என்பதுதான் அனைவரும் அறிந்த ஒன்று. ஆனால் பாலச்சந்திரராக காட்சி தருகின்ற சந்திர பகவானை 2ஆம் நாளில் தரிசனம் செய்யும்போது அமோகமான பலன்கள் என்பது நமக்கு கிடைக்கும். அதனால் இன்றைய தினமும் நாளைய தினமும் சந்திர பகவானை நீங்கள் தரிசனம் செய்யும்போது மனோநிலை நல்லபடியாக செயல்படும். இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு பிரகாசமாக இருக்கும். அதனால் யாருமே தவற விடாதீங்க. அடுத்து நாளைய தினம் காலை நேரத்தில் நமக்கு மைத்ரேய முகூர்த்தம் கூட வருது. அதற்கு உண்டான பதிவை வந்து ஆல்ரெடி நேற்றைய தினம் கொடுத்துருக்கிறேன். அந்த வீடியோடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த வீடியோவையும் பார்த்து மைத்ரேய முகூர்த்தத்தை வந்து செய்து பயன்பெறுங்க. நிறைய பேர் வந்து பயன் அடைந்த பதிவு அந்த மைத்ரேய முகூர்த்தம். அதனால் இந்த ஒரு பதிவுகளை தவறவிடாமல் பார்த்து நீங்கள் வந்து செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் வசந்த நவராத்திரிகளில் எந்தெந்த தினங்களில் எந்தெந்த பூஜைகள் செய்யணும், எந்தெந்த மலர்களால் அர்ச்சனை செய்யணும், 30 ஜென்ம பாவங்கள் போவதற்கு எந்த மலரால் அம்பிகையை அர்ச்சனை செய்யணும் என்ற விவரங்களை நம்முடைய 2வது சேனலில் வந்து கொடுத்துருக்கிறேன். அந்த சேனலையும் பார்த்து அம்பிகையை வந்து இன்றைய தினத்திலிருந்து 9 நாட்கள் தொடர்ந்து ஆராதனையை மேற்கொள்ளுங்க. இப்படி பலவிதமான சிறப்புகள் கொண்ட ஆன்மீக தின ங்களை தவறவிடாமல் பூஜைகள் மேற்கொள்ளும் போது வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு சிறந்த வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகாபிரியவா சரணம்.